தோனி எவ்வளவோ கெஞ்சினாரு, நான் தான் அடம்பிடித்தேன், கடைசியில் அது தவறாக போனது. தோல்வி குறித்து அதிர்ச்சிகரமான காரணத்தை சொன்ன ருத்ராஜ் கைக்வாட், வியப்பில் ரசிகர்கள். அதாவது டெல்லி அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்திருந்தது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 191 ரன்கள் குவித்திருந்தது. சிறப்பாக விளையாடிய டேவிட் வார்னர் 52 ரன்களும் ரிஷப் பண்ட் 51 ரன்களும் சேர்த்திருந்தனர். இதன்பின் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. இருப்பினும் சிஎஸ்கே அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கடைசி நேரத்தில் களமிறங்கி 16 பந்துகளில் 3 சிக்ஸர் 4 பவுண்டரி உட்பட 37 ரன்கள் சேர்த்தது சென்னை அணி ரசிகர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சீசனில் சிஎஸ்கே அணி முதல் முறையாக இப்போதுதான் தோல்வியை சந்தித்துள்ளது. கேப்டன் பொறுப்பை ஏற்ற பிறகு ருத்ராஜ் கைக்வாட்டும் முதல் முறையாக தோல்வியை சந்தித்திருக்கிறார். மேலும் இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் பேசுகையில், முதல் 6 ஓவர்களுக்கு பின் சிஎஸ்கே அணியின் பவுலர்கள் நல்ல கம்பேக்கை கொடுத்தார்கள் என்றும், டெல்லி அணியை 190 ரன்களுக்கு கட்டுப்படுத்தியது நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாகும், இந்த பிச்சில் முதல் இன்னிங்ஸின் போது பேட்டிங்கிற்கு கொஞ்சம் சாதகமாக இருந்தது, ஆனால் 2வது இன்னிங்ஸின் போது பிச்சில் கொஞ்சம் ஸ்விங் இருந்தது, ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் கூடுதலாக பந்துகளை மிஸ் பண்ணிவிட்டார், அதற்கு காரணம் பிச்சில் கூடுதலாக ஸ்விங் இருந்ததே காரணம், அதுதான் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இருப்பினும் முதல் பாதிக்கு பின் இலக்கை எட்டிவிடலாம் என்று நினைத்தோம், ஆனால் பவர் பிளே ஓவர்களில் சொதப்பியது பின்னடைவாக இருந்தது. நாங்கள் ரன் ரேட்டை பிடிக்க வேண்டிய தேவையில் இருந்து கொண்டே இருந்தோம். டெல்லி பேட்டிங்கின் போது முதல் 4 ஓவர்களை நன்றாக வீசினோம். பவர் பிளேயின் கடைசி 2 ஓவர்களில் கொஞ்சம் கூடுதலாக ரன்கள் கொடுத்து விட்டோம். அதே போல எங்களது பேட்டிங் சமயத்தில் சமீர் ரிஸ்வி இறங்க வேண்டிய இடத்தில் தோனி இறங்கலாமா என்று தோனியிடம் என்னிடம் உரையாடினார். அதற்கு காரணம் நிறைய ரன்கள் தேவைப்படுகிறது, ஆனால் குறைந்த பந்துகள் மட்டுமே உள்ளது, இதனால் இந்த ரிஸ்கான சிச்சுவேஷனில் சமீர் ரிஸ்விக்கோ இது போன்ற அனுபவம் கிடையாது. ஆக சமீர் ரிஸ்வி இறங்க வேண்டிய இடத்தில் நான் இறங்கலாமா என்று தோனி தன்னிடம் கேட்டார். அப்போது பயிற்சியாளர் தோனி மற்றும் நான் என மூவரும் சேர்ந்து அது குறித்து விவாதித்துவிட்டு இறுதியில் சமீர் ரிஸ்வியை தான் அப்போது பேட்டிங்கிற்கு அனுப்பினோம். ஒருவேளை தோனி கேட்டப்பவே தோனியை அனுப்பியிருந்தால் இப்போது போட்டியின் ரிசல்ட் மாறியிருக்குமோ என்னமோ என்று ருத்ராஜ் தெரிவித்திருந்தார். ஆமாங்க, ருத்ராஜ் சொல்வது ஓரளவுக்கு சரிதான். ஒருவேளை இந்த போட்டியில் தோனி மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே களமிறங்கியிருந்தால் இந்த இலக்கை எளிதாகவே எட்டியிருக்கலாம். ஏனென்றால் தோனிக்கு நேற்றைய தினம் பந்து நேர்த்தியாக பேட்டில் பட்டது. அதாவது பேட்டிங்கில் தோனி நேற்றைய தினம் கரெக்டான ஃபார்மில் இருந்தார். மேலும் தோனியின் இந்த முடிவை ருத்ராஜ் மட்டுமே மறுக்கவில்லை, பயிற்சியாளர் ஃப்ளெமிங்கும் மறுத்திருக்கிறார். அதனாலேயே சமீர் ரிஸ்வி முன்பாக இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். ஒருவேளை தோனியின் ஐடியா போலவே சமீர் ரிஸ்வி இடத்தில் தோனி இறங்கி இதேபோல தோனி ஒரு 30-40 ரன்கள் எடுத்திருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேனின் விக்கெட் ஒன்றும் கையில் இருந்திருக்கும். இதனால் தோனியும் ஜடேஜாவும் இன்னும் அதிகமாகவே அதிரடியாக விளையாடியிருப்பார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தோனியின் அந்த முடிவை ருத்ராஜும் ஃப்ளெமிங்கும் மறுத்துவிட்டார்கள் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான். சரி, நீங்கள் சொல்லுங்கள், தோனி எதிர்பார்த்தது போலவே தோனி மட்டும் ஒரு சில விக்கெட்டுகள் முன்பாக களமிறங்கியிருந்தால் அது சிறந்த முடிவாக இருந்திருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.